நாட்டின் வேளாண் துறையை மேலும் திறன்மிக்கதாகவும் புத்தெழுச்சி பெறக்கூடியதாகவும் லாபமுடையதாகவும் மாற்றுவதன் மூலம் லட்சக்கணக்கான மக்களின் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் வெங்கய்ய நாயுடு வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் உள்ள எம்.எஸ். சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளை ஏற்பாடு செய்திருந்த புத்தெழுச்சி ஊட்டும் உணவுக்கான அறிவியல், ஊட்டச்சத்து மற்றும் வாழ்வாதாரம் என்ற தலைப்பிலான கருத்தரங்கை காணொலி மூலம் தொடங்கி வைத்து பேசிய அவர், தற்போதைய கொரோனா பெருந்தொற்றால் ஏற்பட்டுள்ள வாழ்வாதார இழப்பு மற்றும் உலகளாவிய பொருளாதார பின்னடைவு காரணமாக பட்டினி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டை அதிகரிக்கக்கூடும் என்றார். பட்டினி பிரச்சினையை போக்க இந்தியா குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறிய அவர், அண்மை காலமாக பச்சிளம் குழந்தைகள் இறப்பு விகிதமும் வெகுவாக குறைந்துள்ளது என்றார். எனினும் இந்த பிரச்சினைகளை தீர்க்க இன்னும் அதிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியிருப்பதாகவும் அவர் வலியுறுத்தினார். சமுதாயம் புத்தெழுச்சி பெறுவதற்கும் பருவநிலை மாற்றம், தண்ணீர் உள்ளிட்ட இயற்கை வள பற்றாக்குறை போன்றவற்றால் ஏற்படும் சவால்கள் காரணமாக எழக்கூடிய உணவு பாதுகாப்பு இன்மையை போக்குவதற்கும் அதிக முதலீடு தேவைப்படுவதாகவும் குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்தார். Land rights to women, farmers, is very important. In our system, the land rights are given to men. Slowly, changes are coming with regard to other property and all. But basically, the land rights has to be given to women also. Even the house patta, the title and all properties of the family, they should be there in the name of both male and female members, that is husband and wife. அறுவடைக்கு முந்தைய மற்றும் பிந்தைய இழப்புகளை குறைத்து பாசன வசதிகளை மேம்படுத்தி சந்தை மற்றும் போக்குவரத்து கட்டமைப்புகளை மேம்படுத்தி விளைபொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்கச் செய்ய வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். உள்நாட்டில் பாரம்பரியமாக பின்பற்றப்பட்டு வரும் முறைகளுடன் சமீபத்திய அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் இணைத்து சாதகமான முறையில் பயன்படுத்த வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். உணவுப் பொருட்களில் ஊட்டச்சத்து தன்மை குறையாத வகையில் அவற்றை சேமித்து பாதுகாத்து வைப்பதற்கு கூடுதல் முதலீடு தேவை என்றும் வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.